ஹலோ, இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ஸ்கீம் பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி இ பஸ் சேவா ஸ்கீம். சிஇ பஸ்னால் எலக்ட்ரிக்கல் பஸ். கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 எலக்ட்ரிக்கல் பஸ்ஸஸ் வந்து சிட்டி பஸ் சர்வீஸ்க்கு கண்ட்ரி முழுக்க விட போகிறாங்க. ஓகேவா? இதுதான் இந்த ஸ்கீமோட முக்கியமான பகுதி. இன்னொரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, க்ரீன் மொபிலிட்டி. மொபிலிட்டி அப்படின்னா டிரான்ஸ்போர்ட். க்ரீன் மொபிலிட்டி இனிஷியேட்டிவ்ஸ் கீழே, ஓகேவா, அர்பன் ஏரியாஸில், அதாவது சிட்டிஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ண போகிறாங்க. எந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸு, எலக்ட்ரிக்கல் பஸ்ஸஸ்ஸு, இதெல்லாம் ஓடுறதுக்காக தேவைப்படக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், லைக் எக்ஸாம்பிள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், இதெல்லாம் தான். ஸோ இந்த ஸ்கீமோட மொத்த எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்த்திங்கன்னா 57,613 crore. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் 20,000 crore என்னது தராங்க, மிச்சம் இருக்கிறது வந்து ஸ்டேட்ஸ் தான் போட்டுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் வரைக்கும் பஸ் ஆப்ரேஷனுக்கான சப்போர்ட்டு கம்ப்ளீட்டாக தருவாங்க. இதில் இன்னொரு க்ரைட்டீரியா இருக்குது, அதாவது ஒரு சிட்டி அப்படின்னா மினிமம் 3 lakh அண்ட் அபோவ் பாப்புலேஷன் இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரியான சிட்டிஸில் மட்டும்தான் இந்த பிஎம் இ பஸ் சேவா ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படும். இது வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எதாவது ஸ்கீம் போட்டாங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ்க்கு தனி க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஓகேவா? நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு தனி க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இன்னமும் அந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸில் இருக்குது. பட் இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் யூனியன் டெரிட்டரி ஆகட்டும், இல்லை நார்த் ஈஸ்டர்ன், இல்லைனா ஹில்லின் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே க்ரைட்டீரியா தான். பாப்புலேஷன் வந்து 3 லட்சம் அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட், ஓகேவா, அந்த ஸ்டேட்டு இல்லைனா அந்த சிட்டி தான் ரெஸ்பான்சிபிள் அந்த பஸ் சர்வீஸ்க்கு. ஓகேவா? அவங்க தான் அந்த பஸ் ஆப்ரேட்டருக்கும் என்ன செய்யணும், பேமெண்ட்லாம் தரணும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இந்த பஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு சப்சிடிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி, ஓகேவா, இந்த ஸ்கீம் மூலயமா சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமில் ரெண்டு இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு 169 சிட்டிஸில் 10,000 இ பஸ்ஸஸ் விட போகிறாங்க. ஓகேவா? அண்டர் த ப்ரைவேட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது கவர்மெண்ட் அதுக்கப்புறம் ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் மணி போட்டு என்னது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண போகிறாங்க. ரெண்டாவது 181 சிட்டிஸில் என்ன பண்ண போகிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் காம்போனண்ட்டில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிபார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சி, டிபார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்ட்ரல் வந்துருந்தீங்கன்னா அது பக்கத்தில் பெருசாக லைனாக ஒரு பக்கத்தில் ஒரு டிபார்ட் இருக்கும். அங்கே தான் வந்து ட்ரெயினை க்ளீன் பண்ணுறது, ஓகேவா, சர்வீசஸ் பண்ணுறது, இன்ஜின் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இ பஸ் இல்லையா, ஸோ இதுக்கும் ஒரு டிபார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தனியாக டெவலப் பண்ணுவாங்க. ஒரு வேளை ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை அப்கிரேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அதே நேரத்தில் பிஹைண்ட் த மீட்டர் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் க்ரியேட் பண்ணுவாங்க. அது என்ன பிஹைண்ட் த மீட்டர் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா, சி, இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி என்ன வரும், வயர் மூலயமா வரும், மீட்டரில் ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே என்ன செய்வீங்க நீங்கள், ஹவுஸில் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஓகேவா? இதை வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வழிமுறையை. ஓகேவா? அப்போ இந்த பிஹைண்ட் த மீட்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு வீடு வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வீட்டு மேலே நீங்கள் வந்து சோலார் பேனல் வைக்கிறீங்க. சோலார் பேனல் வச்சு அது மூலமா எலக்ட்ரிசிட்டி எடுத்து நீங்கள் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை மீட்டர் வழியாக நீங்கள் வந்து கிரிட்டுக்கு அனுப்பி அதுலேருந்து உங்களுக்கு பணம் வரும். ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது உங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இது எந்த மீட்டர் மூலயமாவும் வரல, சோலார் மூலயமா நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டது. ஓகேவா? இதுதான் வந்து பிஹைண்ட் த மீட்டர் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்கிற அதுதான், சப்ஸ்டேஷன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி, ஓகேவா, இந்த பிஹைண்ட் த மீட்டர் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முறையில் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ தட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி மாதிரி தான் வரும், பஸ்ஸஸ்க்கு என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 169 சிட்டிஸில். அடுத்து 181 சிட்டிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பஸ்ஸோட ப்ரியாரிட்டிக்கு என்னென்ன தேவைன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுவோம், மல்டி மாடல் இன்டர்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ். இந்த மல்டி மாடல் அப்படின்னா, ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கண்டிப்பாக நியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. பஸ்ஸை விட்டு வெளில வந்தோடனே ட்ரெயின் போனால் போய்க்கலாம், இல்லைனா ஆட்டோ ஸ்டாண்ட் என்னது வெளியே இருக்க மாதிரி பார்த்துக்குவாங்க. ஓகேவா? அதே நேரத்தில் இந்த சைடு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வேளை ஏதாவது ரிவர் லேக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே போட்ஸ் போகிற மாதிரி பார்த்துப்பாங்க. இது வந்து நான் மல்டி மாடலுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் யூஸ்வலாக என்ன இருக்கும்னா, பஸ்லேருந்து என்னென்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் இருக்கும், அந்த மாதிரி இருந்தாலே மல்டி மாடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டட் ஃபேர் கலெக்ஷன் சிஸ்டம்ஸை கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. அண்ட்
சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் இந்த ஸ்கீமோடைய எல்லா விஷயங்களும் இப்போதைக்கு அறிவித்த விஷயங்கள்லாம். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அண்ட் கைஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.